கல்வரியில் என் இயேசு, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நம்மை மீட்டுக்கொள்ள, டு பை அஸ் பேக். ஜஸ்ட் இமேஜின் த ப்ரைஸ் ஹி பெய்டு ஃபார் யூ. ஒரு பொருளை கடையில் வாங்குகிறோன்னா எவ்வளவு ப்ரைஸ் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த பொருளினுடைய வேல்யூ அவ்வளோ அதிகம். ஒரு பொருளை வாங்குறீங்க, அதில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஆனால் எவ்வளவு விலை அதிகமாக ப்ரைஸ் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த பொருளினுடைய மகத்துவம் அவ்வளோ பெரியது. உங்கள் மேலே எவன் எவன் என்ன நினைக்கிறாலோ தெரியாது, ஆனால் அவர் வச்ச வேல்யூ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், ஹி வேல்யூட் யூ ஸோ மச் தட் ஹி வென்ட் டு த க்ராஸ் அண்ட் ஷெட் ஹிஸ் ஓன் பிளட். அவர் சொந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்களை அவர் மீட்டுக்கொண்டார். இன்னைக்கு கடந்து வந்த உங்கள் கடந்த காலத்தின் கேவலங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் ஸ்லேட்டை அவர் திரு ரத்தத்தால் கிளீன் பண்ணியிருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தால் உங்களை மீட்டுக்கொண்டார், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் ஹிஸ் சைட். ஹல்லேலூயா. ஒரு பள்ளிக்கூட மாணவன் நீண்ட நாட்கள் தனக்கு ஒரு கனவு, ஒரு படத்தை பார்த்து ஒரு கப்பலை மரத்தினால் செதுக்கி உண்டு பண்ணுகிறான். இட் டுக் செவரல் இயர்ஸ் த்ரூ ஹிஸ் ஸ்டடீஸ் டு மேக் த ஷிப். அதை அழகாக மரத்தில் வெட்டி செதுக்கி வெட்டி செதுக்கி அழகாக ஒரு பெரிய போட்டை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு. எல்லா நேரத்தையும் தனக்கு இருந்த செல்வத்தையும் செலவு பண்ணி அந்த படகை அழகாக உண்டாக்கினான். And when it was complete, he looked over the workmanship. அவன் உண்டாக்கின அந்த படகை பார்த்து அவன் கையின் கிரியைகளுக்கு நன்றி சொல்லி, wow, how beautiful. Several years, I did very hard work. எனக்குள்ள செல்வத்தெல்லாம் நான் செலவு பண்ணி இதை உண்டு பண்ணினேன் என்று அந்த படகை, அந்த கப்பலை பார்த்து மகிழ்ந்தான். இதை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு விளையாடலாம், பார்க்கலாம், அழகு பார்க்கலாம் என்று ஆறுக்கு போய் அந்த உண்டாக்கின படகை, அவன் அந்த விலை கொடுத்து தன் சிரமங்களை எடுத்து உண்டாக்கினதை தண்ணீர் மேல் வைக்கிறான். சடுதியாய் வந்த ஒரு அலை அதை அடித்து கொண்டு போய்விட்டது. ஓடி பிடிச்சு அலறினான், எனக்கு திரும்ப வேணுமே என்று கதறினான். போனது போனது போனது, போய்கொண்டே இருந்தது, தூரம் போயிட்டு. என்ன செய்வது தெரியாமல் மனமுடைந்து வீட்டுக்கு போன இளையவன் நிறைய நாட்கள் வேதனையில் வாழ்ந்தான். ஒரு நாள் இன்னும் சற்று வளர்ந்து உதித்து பள்ளிக்கூடம் முடிக்கும் போது ஒரு நாள் ஏதோ ஒரு மியூசியம், ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி சேல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த கடைக்கு போகிறான். அப்படியே ஒரு பொருளாய் பார்த்து கொண்டு வரும்போது அந்த கடையில் இருந்தது அவன் உண்டாக்கின அந்த கப்பல். சிறிதாக அழகாக கண்ணாடி கூண்டில் விலை போட்டு வச்சுருந்தாங்க. கதறினான், சத்தம் போட்டான், இது என்னுடையது, ஐ வாண்ட் இட் பேக், இது என்னுடையது என்று கதறினான். கடைக்காரன் சொன்னான், அது உன்னுடையது இல்லைப்பா, இது கடைக்கு சொந்தம். அங்கே பார், ப்ரைஸ் டேக் இருக்கு, இதுக்கு எவ்வளோ விலையோ அவ்வளோ விலை கொடுத்தாதான் அது உனக்கு நான் திரும்ப தர முடியும்னு தனக்குள்ள எல்லா காசையும் கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி போய் இன்னும் சில நாட்கள் தன்னால் திரட்ட முடிய செல்வங்களெல்லாம் திரட்டி கொண்டு அந்த கடைக்காரன் கிட்ட போய் அதன் மொத்த விலக்கரையத்தையும் கொடுத்து அந்த படகை நெஞ்சோடு அணைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தபோது அந்த இழந்தவன் திரும்ப பெற்றுக்கொண்ட இதயத்தின் மகிழ்ச்சி எவ்வளவு பெரிதோ. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய மகிழ்ச்சியே என்னுடைய பலன். The joy of the Lord is my strength. உன்னை மீட்டுக்கொண்ட போது அவர் இதயம் கண்ட மகிழ்ச்சிக்கு அளவில்லைங்க. அவர் வீட்டில் வந்து நண்பர்களை எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடினார். ஆமென். I lost it but I found it. I have paid a big price. நான் உண்டாக்கினேன், நான் என் கையின் கிரியைகளால் செய்தேன், இழந்தேன், ஆனா நான் விளக்கரையும் கொடுத்து நான் திரும்ப வாங்கினேன். உங்க வேல்யூ ரொம்ப பெருசுங்க. உங்களை ரட்சிப்பதற்கும் மீட்டுக் கொள்வதற்கும் நித்தியத்தில் அவரோடு கூட வாடுவதற்கும் ஒரு நாள் ஆட்டுக்குட்டியின் திருமணத்தில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கையிலெடுப்பதற்கு உங்களோடு அவர் இருக்க வேண்டும் என நினைச்ச பங்குக்கு The price that he paid is very high. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை,
அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரே பல அருமை ரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினான் சிறுமை அடைந்தே தொங்கினான்